அடுத்ததாக நூல் குறித்து பேசியவர்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். பெண் விடுதலை பற்றி அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ தோழர் அவங்க பேசுனது வந்து நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் பெண் விடுதலைங்கும்போது ஒரு ஆணன் மூலியமாக நம்ம வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சு முடியும் நமக்கு தெரியல. பட் ஆனால் அவன் சொன்னால் நான் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த கேள்வி கேட்குறேன். வேறு எந்தமான தவறான கருத்தும் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா எங்கள் வீட்லேயும் அம்மா இருக்காங்க, தங்கச்சி, எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்களாம் இருக்காங்க. அதனால் பெண் விடுதலாம் என்ன, நான் வந்து என் பெண்ணுக்கு என்ன கொடுத்துருக்கோங்கிறத நான் வெளியே சொல்லி தான் நான் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் பெண் விடுதலாம் என்னங்கிறத கொஞ்சம் அவங்க சொன்னால் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி. வீடுங்கிற ஒரு விஷயம் தான் சமுதாயமா மாறுது உங்களுக்கு. அதோட அடுத்தபடி தான் சமுதாயம். பல வீடுகள் சேர்ந்த ஒரு கட்டமைப்பு தான் சமுதாயம். நம்ம சமுதாயம் சமூகம்னு அதையே நம்ம தப்பு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு அப்பா இந்த கேள்வியை கேட்டது உண்மையில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு அப்பா தான் ஒரு பொண்ணால ஒரு பொண்ணுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட முடியும். ஒரு அப்பாவால் ஒரு பொண்ணுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட முடியும். ஸோ உங்களோட ஐடியா கிவிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு எதை கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் பொண்ணுக்கு தேவையானதை நீங்கள் கொடுக்குறீங்களாங்கிறதுல நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் பொண்ணுகிட்ட அதை பேசுங்க. ஸோ உனக்கு தேவையானதை நான் கொடுக்குறேன்னா. ஸோ டு பி ஃப்ராங்க், இன்னைக்கு நானும் சரி என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் சரி என் அம்மா அப்பா அவங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு பிடிச்சதை எனக்கு பிடிச்சதா மாற்ற நினைப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு செட்டப் ஓகே, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்கான், இந்த பையன் நான் நினைக்கிற சம்பளம் வாங்குறான், இந்த பையனுக்கு தேவையான ஓகே சொந்த வீடு இருக்கு எனக்கு அதான் வேணும். ஸோ நீ அதில் போய் இருந்தால் எனக்கு சந்தோஷம். ஆனால் அந்த பொண்ணுக்கு சந்தோஷமா? அந்த பொண்ணுக்கு பெரிய ரைட்டர் ஆகணும்னு ஒரு விருப்பம் இருந்திருக்கும். அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் வாசிச்சுட்டே இருந்திருக்கணும்னு ஒரு விருப்பம் இருந்திருக்கும். வேலைக்கு போவே வேணாம்னு தோணியிருக்கும். படிக்கவே வேணான்னு தோணியிருக்கும். குடும்பத்துக்குள்ளே இருக்க வேணாண்டா வெளில போயிடுவோன்னு தோணியிருக்கும். ஆனால் அதெல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. நீ உங்கள் பொண்ணை எப்படி வீட்டை விட்டு வெளில விட்டுருவீங்களா சார்? உனக்கு தனியாக போயிருக்கணும்னா போய் இருமான்னு விட்டுருவீங்களா? விட முடியாது, விட முடியாது. அந்த நிலமையில தான் இன்னைக்கு நம்மளோட சமூகம் இருக்கு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அந்த பொண்ணை விடணும். என்னை கேட்டால் அப்போ அது கூட ஒரு வகையான பெண் விடுதலை தான். நீ என்ன நினைக்கிறீங்க கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை யாரு பார்த்துக்குவா? இந்த பொண்ணுக்கு யாராவது ஒரு பேக்கப் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த பொண்ணால் தனியாக போக முடியாது, இந்த பொண்ணால் தனியாக நடக்க முடியாது, இந்த பொண்ணால் சரியாக ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது, இந்த பொண்ணால் தனியாக இருக்க முடியாது. ஏன் முடியாது? லெட் தம் டூ இட், பண்ணி தான் பார்க்கட்டுமே. ஓ, அதை நம்மளால் செய்யவே முடியாது. கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு பயம், மனத்தடை. அந்த மனசுங்கிற விஷயம் இருக்கு பாருங்க, அதை அப்படியே நம்மளை உருக்கி வச்சிடணும் சார். நம்ம பொண்ணை நம்ம தான் நம்மளால் மட்டும்தான் பார்த்துக்க முடியும்னு உங்களுக்கு தோணும். என் பொண்ணை நான் மட்டும்தான் பார்த்துப்பேன், வேற யாராலையும் பார்த்துக்க முடியாது. அவளாலே அவளை பார்த்துக்க முடியாது. அது ஒரு வகையில் நீங்கள் பாசம்னு சொன்னாலும் அது ஒரு வகையில் நான் என் பொண்ணு மேலே வச்சுருக்க பாசங்க. என் பொண்ணுங்க அது, நான் தான் பார்த்துக்கணும். நீ பேசிட்டு போயிடுவாம்மா, உனக்கு என்ன ஒரு மேடை கிடச்சிருச்சு ஒரு மைக் கிடச்சிருச்சு நீ பேசிட்டு போயிடுவ. ஆனால் என் பொண்ணு நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ஒரு வகையில் நீங்கள் பாசம்னு சொன்னாலும் அது மிகப்பெரிய வலை. சீரியஸ்லி, அது
பிக் கிளச். அந்த கிளச்ல இருந்து வெளியில வரணுங்கிறது கண்டிப்பா வெளியில வரணும். நீங்க பாசம் காட்டுங்க, காட்டாம இருங்க. நீங்க செய்யணும்னு நினைக்கிறத செய்யுங்க, செய்யாம இருங்க. அதை வெளியில சொல்லுங்க, சொல்லாம இருங்க. அது விஷயமே கிடையாது. ஜஸ்ட் மேக் ஷுர் உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்குதா, அதை தான் நான் உனக்கு செய்யறேனா. போயிடட்டும் சார், தயவு செய்து விட்டுருங்க. அது என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ அது உங்களால அதை ஏத்துக்க முடியலனா கூட, ஏத்துக்க முடியாது, இங்க இருக்க பல பேரால அதை ஏத்துக்க முடியாது, ஏத்துக்க முடியலனா கூட அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் வேணும். எப்படி ஒரு பையன் அவன் நான் எங்க வேணா அனுப்பி என்ன வேணா பண்ணிக்க, எங்க வேணா போய்க்க, எப்படி வேணா சம்பாதிச்சுக்க, வீட்டுக்கு செய்ய செய்யாம போ, இல்லை இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ வீட்டுக்கு செய்யணும். கேளுங்க பொண்ணுட்டையும், பொண்ணுட்டையும் கேளுங்க, படிக்க வைக்கிறேன், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, வீட்டுக்கு செய்யணும், செய். யாருமே சொல்றது இல்ல. ஆஃப்டர் தி யூஜி ஆர் பிஜி அடுத்த பேச்சு கல்யாணம் தான். பிஜிக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? வாண்ட் டு டு சம்திங், ஏதாவது செய்யணுமா, ஏது போகணுமா, ஊர் சுத்தணுமா, நிறைய இடத்துக்கு போகணுமா, நிறைய பேர்கிட்ட பேசணுமா, டான்ஸ் ஆடணுமா, படம் வரையணுமா, அழகழகா ட்ரெஸ் பண்ணிக்கணுமா? இதெல்லாம் யாருமே கேட்கறது இல்லை. இப்போ கூட நான் அப்படிதான் பேசுறேன், யாருமே கேட்கறது இல்லை. ஸோ இந்த பொண்ணுங்கிற ஒரு விஷயம் என்னைக்குமே ஒரு டிபெண்டன்சிக்குள்ள தான் சார் இருக்கு. அந்த டிபெண்டன்சி என்னைக்கு அந்த வலை வந்து பிரிஞ்சு வெளியில வருதோ, அதுக்கு அந்த வலையை கிரியேட் பண்ணவங்களால மட்டும்தான் அந்த வலையை விளக்க முடியும். ஒரு பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கீங்க, சாவி உங்க கையில தான் இருக்கு, நீங்க தான் அதை ஓப்பன் பண்ணும். ஸோ அஸ் அ ஃபாதர் நீங்கள் இந்த க்வெஸ்சன் கேட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ யூ கேன் டூ தட். உங்களால் அந்த பெண் விடுதலைங்கிற விஷயத்த அந்த பொண்ணு நினைக்கிற, உங்கள் பொண்ணு சார, உங்கள் பொண்ணு நினைக்கிற அவ்வளோ விஷயத்தையும் உங்களால் செஞ்சு கொடுத்துட முடியும். அதை நீங்கள் உட்காந்து இந்த கேள்வி கேட்டவங்களால் அதையும் யோசிக்க முடியும். இப்படி யோசிச்சு ஒரு கேள்வி கேட்டவங்களால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணோட மனசையும் புரிஞ்சுக்க முடியும், உங்கள் பொண்ணுக்கான தேவைகளை புரிஞ்சுக்க முடியும். அதை நான் ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடுங்க அப்படிங்கிறதான் பெண் விடுதலை. தேங்க்யூ. வேறு ஏதாவது ஏதாவது கண்டிப்பாக என்னை தமிழனாய் பெற்றெடுத்த என் தந்தைக்கும் தாய்க்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடத்தும் இந்த மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னை இங்கு இந்த சிறந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்த திருமதி கண்ணம்மாள் மனோகரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். மன்னிக்கணும், அமிர்தா அவர்களே, உங்களது புத்தகத்தை இன்னும் நான் வாசிக்கவில்லை. ஏனென்றால் நான் வந்து பஹ்ரைனில் வேலை பார்த்து கொண்டு வருகிறேன். இன்றுதான் எனக்கு தெரியும் உங்களது புத்தகத்தின் வலி என்ற ஒன்று. ஓகே, ஸோ வாசகர் கருத்துன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த இது. ஓகே ஓகே, ஏன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா நான் பஹ்ரைனில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அங்கு பஹ்ரைன் தமிழ் உணர்வாளர்கள் சங்கத்தின் வளர்ச்சித்துறை செயலாளராக அங்கு பணிபுரிகிறேன். நான் போகும்போது நான் ஒருவன் தான் அந்த தமிழுக்காக போராடணும்னு நினச்சி அங்கே போனேன். அது ரெண்டு பேரானாச்சு, மூணு பேரானாச்சு, நாலு பேரானாச்சு, இன்றைக்கி ஒரு சங்கமாக உருவாகி பஹ்ரைனில் முக்கியமான ஒரு சங்கமாக அங்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கள், அதாவது அவங்க கண்ணமான்றவங்க எங்கள் அத்தாச்சி தான், அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள், தமிழ் சம்பந்தமான விஷயங்கள் நான் கருத்து பரிமாறிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது, நீங்கள் கலந்துங்கன்னு சொன்னாங்க. வலின்றப்ப ஐயா நிறையா கருத்துக்களை சொன்னாங்க. வலின்றது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் உண்டுன்றதுக்காக தான் இந்த வார்த்தையை, நான் ஒரு வார்த்தையை பேசணுன்றதுக்காக தான் வந்தேன். ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல தன் மனைவியையும் தன் பெற்றோர்களையும் பிரிந்து வெளிநாட்டுக்கு சென்று வேலை போயிடாம பாருங்க, அவன் இருக்கிற
வலி வேற யாருக்கு இருக்காது, அதுதான் உண்மை. அதே மாதிரி ஒரு பெண் தன் கணவனை ஒரு மாதத்தில் பிரிந்திருந்து, ஒரு மாதத்தில் திருமணத்திற்கு பிறகு ஒரு மாதத்தை பிரிந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் பிரிந்திருக்கிறாள், உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும், அதுவும் ஒரு வலிதான், உண்மையா? சோ ஆணுக்கும் அந்த வலி இருக்குது, பெண்ணுக்கும் அந்த வலி இருக்குது. ஆண் வந்து தன் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால அந்த வலியை ஏத்துக்கிறா, பெண் வந்து தன் கணவன் தன்னோட வலியை புரிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காக கஷ்டப்படுறா, அவ்வளவுதான். வேற எந்த வித்தியாசமும் இல்ல. பெண்ணும் இக்காலத்தில் வலியை உணர்கிறாள், ஆணும் இக்காலத்தில் வலியை உணர்கிறான். கம்பேர் பண்ண போனா இந்த காலத்துல என்னை பொறுத்த வரைக்கும் 2005 நான் பாஸ் அவுட், அப்ப 35% பெண்களோட எண்ணிக்கை டாடா கன்சல்டன்சில, இன்னைக்கு பெண்களோட எண்ணிக்கை 70%, 30% தான் இந்த ஆண்களோட எண்ணிக்கை. அப்ப பெண்களோட கருத்து உயர்ந்திருக்கா, ஆண்கள் ஃபுல்லா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறான், பெண்கள் ஃபுல்லா இங்க உள்ள வேலைகளை ஆக்குபை பண்றாங்க, அதுதான் உண்மை. இன்னைக்கு பெண்களோட சுதந்திரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா, பெண்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா முன்னாடி வரதுக்கு பின்னாடி தயங்குவாங்க. இன்னைக்கு நான் ஒரு காலேஜ்ல போய் அட்டெண்ட் பண்றேன்னா, இன்னைக்கு முக்காவாசி கேள்வியை கேட்கறது பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது. ஏன்னா பயப்படுறாங்க, பெண்கள் முன்னாடி எங்க அசிங
ஆண்களை உணர்கிறார்கள், பெண்களும் உணர்கிறார்கள். ஆனால் இக்காலத்தில் பெண்களை விட ஆண்களே அதிகமான வலியை உணர்கிறார்கள் என்பதுதான் என் கருத்து. எப்படின்னா, இன்னைக்கு வந்து தன்னோட மனைவியை விட்டுட்டு வந்துட்டு ஒருத்தர் சொல்லுவார் என்கிட்ட, இப்போ நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதுனால நாங்கள் எல்லாம் ஒரு நாள் கூடி பேசிக்கிறப்ப நாங்கள் சொல்லுவார், என் மனைவியை விட்டுட்டு வந்துட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் பேசினாலும் எங்கள் அம்மா திட்டுற மாதிரியே பேசுகிறாங்கன்னு அப்படின்னு சொல்கிறா அப்படின்றவர். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு. இல்லைங்க, ரொம்ப இது மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவார். நாங்கள் எவ்வளவோ அனுசரித்து சொல்லுவோம், எவ்வளவோ அனுசரித்து எவ்வளவோ அதை வந்து சமாளித்து எவ்வளவோ சொல்லுவோம். ஆனால் அவருக்குரிய அந்த வலியை வந்து எப்போ உணர்வோன்னா, நமக்கு அந்த கஷ்டம் வரும். எப்படின்னா, நம்ம அப்பா அம்மாவை வந்து தன் மனைவி கவனிக்கிறது இல்லை, தன் மனைவி பேணி காப்புறது இல்லை அப்படின்றப்ப அந்த வலி வரும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஒன்றும் செய்ய முடியாது. மனைவிக்கு சப்போர்ட் வாங்குவோமா, பெற்றவங்களுக்கு சப்போர்ட் வாங்குவோமா, எதுவுமே தெரியாமல் தனியில் நிற்போம். அப்போ அந்த ஆணுக்கு ஏற்படுற வலியை யாராவது குணப்படுத்த முடியுமா? யாராலையும் குணப்படுத்த முடியாது. அதை தான் நான் இங்கே சொல்ல வருவது. பெண்களுக்கு எல்லா வலியும் எக்காலத்திலும் உண்டு. அதை சமாளிப்பதற்காக தான் பெண் தாயாகவும் தெய்வமாகவும் மதிக்கப்படுகிறாள். ஆண் இன்று வரை எல்லா வலியும் தாங்குகிறான், ஆனால் இன்று வரை அவன் சுமைத்து தூக்குவனாகவே இருக்கின்றான். அதுதான் உண்மை. ஆணுக்கும் வலி உண்டு, பெண்ணுக்கும் வலி உண்டு. அவ்வலியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக இந்த உரை. நன்றி, வணக்கம். வேற யாராவது? நண்பர்களே, நேரம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு விஷயம், இந்த பால்கட்டுங்கிற ஒரு விஷய கதையை பற்றி நான் சொல்லணும். அதை வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். நம்ம கீழத்தஞ்சையில் இந்த ஆண்களுக்கு ஒரு கூலி, பெண்களுக்கு ஒரு கூலி விவசாயத்தில் இருந்தது. அதுக்கான காரணம், பெண்கள் வந்து பலவீனமானவர்கள், ஆண்களுக்கு இணையாக வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு இந்த பால் கொடுக்கறதுக்காக போவாங்க, அதுக்கான நேரம், அதுக்கான சம்பளத்தை குறைச்சிப்பாங்க. அப்போ இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு இந்த மாதிரி அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த மார்பகங்களில் கிட்டி போட்டுறதுன்னு ஒரு வழக்கம். அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த தலைமுறை தெரியல, ஏன்னா எங்கள் கட்சிக்காரனுக்கே தெரியல. அந்த கிட்டி போடுற ஒரு விஷயம் கீழத்தஞ்சையில் நடந்தது, இதெல்லாம் பெரிய கொடுமையான விஷயம். இன்னொன்று சொல்லப்போனால், இந்த பொதுவாக இந்த பலி என்ற கதை கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டிருக்கோங்கிற ஒரு எண்ணம் தான். 35 ஆண்டுகள் வாசிப்பு அனுபவம் உள்ள எனக்கு இந்த எல்லா விஷயம் கொஞ்சம் மிகைப்படுத்தி எழுதியிருக்காங்களோங்கிற ஒரு வலி அவருக்கு புரியல. எல்லாருக்கும் பொதுன்னாரு. இவங்க வந்து ஒரு சார்பாக பேசுகிறாங்க, கோர்ட்டில் பேசுறது மாதிரி. நாங்கள் ஒரு பசார்பாக பேச முடியாது. எல்லாருக்கும் வலி ஒன்று பொது தான். ஆண் பெண்ணு அப்படி ஒரு தனி ஏகப்பட்ட ஜாதியை பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆணுக்கான வலி பெண்ணுக்கான வலியெல்லாம் பிரிக்காதீங்க. எங்களை விட வலி அறிஞ்சவர்கள் யாரும் இல்லை. இந்த முருகேசன் உட்காந்துருக்காரு, எவ்வளோ வலியோடு அவர் இருக்காரு. அவரை காட்டிலும் நான் வலி. எங்களுக்கெல்லாம் வலி இருக்குது, வலியெல்லாம் இருக்குது.
பெண் விடுதலைங்கிற வார்த்தையை சொல்லி நாங்க தனியால் நாங்க வீக்கானவர்கள் தாங்கள் பலவீனமானவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதீங்க. முக்கியம் இப்ப இது வார்த்தைகள் சிக்கல் இருக்கு. இந்த கதையில கொம்மை முலைகள் இடைதீர கோவிந்தன் குற்றையவல்ல ஆண்டாள் சொல்வான். அந்த கவிதையை நான் சென்னையில சொன்னேன், நான் ஆண்டாளை ஏத்துக்க மாட்டேன்னு ஒரு லீனாமணி மேகலை அந்த கவின் மலர் போன்றவர்கள்லாம் ஏகமா கூச்சலிட்டாங்க. ஆண்டாள் ஏத்துக்கலன்னா போங்களேன், எங்களுக்கு என்ன சிக்கல்? எங்களுக்கு அந்த வார்த்தை அற்புதமான வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா வார்த்தையில என்ன சிக்கல் இருக்கு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பெண் போலீஸ்னு ஒண்ணு வந்தது. நான் பாபநாசம் அஞ்சலகத்துல வேலை பார்க்கும்போது நாங்களும் இந்த பி எஸ் பைரன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார், நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள், அப்படி ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த பெண் போலீஸ்காரங்க புதுசாக பயிற்சி பெற்று வருவாங்க, ரொம்ப பெருமிதமாக இருக்கும். பெண்களுங்க போலீஸா, நல்லா ரொம்ப அற்புதமான விஷயமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் போக போக இந்த ஸ்டேஷனில் நடக்கிற விஷயம் இருக்க, இந்த குச்சியால் ஆண்கள் கவிட்டியில் அப்படி தட்டுறதை நான் பார்த்தேன். பெண்கள் நடக்குது அதிகாரம் என்று வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனால், அதிகாரம் என்று ஒட்டி கொண்டால் அப்படித்தான் நடக்கும். ஆஸ்பத்திரியில் என்ன நடக்குது, எனக்கு பேத்தி பிறந்தது அப்படின்னா அதுக்கு அந்த தகவலை சொன்ன நர்ஸம்மாக்கு, நர்ஸம்மாக்கு 300 ரூபா, ஆண் கொடுத்த பிறந்த ஆண் பேத்தின பேரன் பிறந்தான்னா 1000 ரூபா. அப்போ எங்கிருந்து தொடங்கிறது, யாரிடமிருந்து இந்த விஷயம் தொடங்குது? தொடங்குது இல்லை. ஆக அந்த பெண் விடுதலைங்கிற வார்த்தை அவங்களுக்கே புரியல, நாங்கள் எனக்கும் புரியல இன்னமும். அப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகம் முழுதும் கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் பிரித்து செல்ல வேண்டாம்ங்கிறதான் என்னுடைய இந்த பால்குடி மரத்தங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அது அவங்க சரியாக அந்த வார்த்தை எனக்கு விளங்கலை, அதில் சரியாக பண்ணலை அந்த விஷயம். கூட்டு குடும்பமாக இருக்கும்போது இந்த பால்குடி மரத்தல்ங்கிறது மிக மகிழ்ச்சி தானம்மா. ஒரு குழந்தை பால்குடி மரத்தல் என்பது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தானே. ஏன் அந்த வலின்னு எடுத்துக்கிறீங்க? வலின்னு எடுத்துக்கொள்ளவே முடியாது. கூட்டு குடும்பம்னு ஒரு பாட்டி, நான்லாம் எங்கள் பாட்டிகிட்ட எங்கள் அம்மாட்ட பால்குடி மறந்த பிறகு எங்கள் பாட்டிகிட்ட பால் குடிச்சிருக்கேன் சும்மனாச்சும். வரிசை அப்படியே நடந்திருக்கு. ஆக இது ஒட்டுமொத்தமாக மனித சமூகத்துக்கான அனைத்து வழிகளையும் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க என்று சொல்லி நன்றி. வலி உணர்தல் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது என்ற அந்த விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தோழியர் அமரந்தா சொன்னது பெண் விடுதலையே என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு பெற்றோராக இருந்து நீங்கள் இந்த வினாவை தொடுத்திருக்கிறீர்கள் என்ற கருத்து விளக்கத்தை சொன்னார்கள். பெண் விடுதலைக்காக தந்தை பெரியார் எதற்காக போராடினார் என்பதை இளம் வாசிப்பாளர்கள் நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி ஒரு வழி படிக்க வேண்டும். பெண் எப்பொழுது அடிமையானால் என்கின்ற கருத்து விளக்கம் தந்தை பெரியாருடைய அந்த நூலிலே விரிவாக எடுத்து உரைக்கப்பட்டிருக்கிறது. தமிழர் சமுதாயத்திலே பொருள் வகையில் பிரிவு பேராசிரியர் இருக்கிறார்கள். ஆடவர்கள்லாம் அந்த காலத்திலே 12 காலங்கள் முன்பாகவே பொருள் தேடுவதற்காக செல்வதும், தேடி வந்த பொருளை தன்னுடைய துணைவியாரிட்ட கொடுத்து குடும்பத்தை காப்பாற்ற சொல்வதும் என்பது மரபாக இருந்திருக்கிறது என்பதை இன்றைய படித்த பெண்கள் ஒரு அளவு அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடிப்படை காரணம் ஆணாதிக்கம் எப்பொழுது வந்தது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பெண் விடுதலைக்காக உள்ள போராளிகள் உணர வேண்டியிருக்கிறது. ஆக ஒரு மரபொழி சமுதாயத்திலே பெண்கள் தான் வீட்டை கட்டி காத்திருக்கின்றார்கள். கணவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லும் போதோ அல்லது போருக்கு செல்கின்ற போதோ அந்த குடும்பத்தை தாங்கி பிடித்தவர்கள். அதனால தான் பாபேந்தர் என்ன சொல்லியிருக்கிறார், குடும்ப விளக்கு ஒரு கருத்தரங்கத்தில் பேசுகின்ற போது குடும்ப விளக்கில் உள்ள கவிதை எல்லாம் பெண்ணியம் சார்ந்ததில் என்று ஒரு பெண் கவிஞர் வந்து குறிப்பிட்டார்கள். நான் ஒன்று நினைவுபடுத்த வருகிறேன். இப்போ தஞ்சையில் புயல் அடித்து தஞ்சை மாவட்டம் முழுக்க பல்வேறு பாதிப்புகள் உள்ளாக இருக்குது என்பதை நான் இப்போ சொல்வதெல்லாம் அமரந்த அவர்களுக்கு. இப்போ பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் புயல் தாக்கியிருக்கு. அங்கே 7வது வகுப்பு படித்த மாணவி கூப்பு அடைஞ்சிட்டாங்க. அந்த பெற்றோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த தென்னந்தோப்புல பெரும்பாலும் எங்கள் பகுதியில் வீட்டில் சாதாரண குடிச்சே விடாதாலும் 2 திண்ணையில் 1 திண்ணை ஒதுக்குவாங்க பெற்றோர்கள் பாதுகாப்பு கருதி. அவர்களுக்கு ஏதாவது உணவு தேவைப்படி தண்ணி தேவைங்கன்னா பெற்றோர்கள் நேரடியாக செய்வாங்க. அது மாமன்காரங்க வந்து தென்னமட்டை பின்னி அவங்க அடுக்கிற ஒரு சமுதாய பழக்க வழக்கம் தஞ்சை மாவட்டத்தில் நிறையா இருக்குது, பல இடங்களும் இருக்கலாம். ஆனால் அந்த பெற்றோர்கள் அணைக்காட்டில் இருக்கிற வறிய சமூகத்தை சேர்ந்த ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்த பெற்றோர்கள் அவர்கள் தனியாக மட்டும் இல்லை சமுதாயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். இந்திய சாதி அமைப்புங்கிறது நான் குறிக்க வரவில்லை. ஆனால் தென்னந்தோப்புல அந்த மட்டையை போட்டு மறைச்சி அந்த பூப்பு நீராட்ட அந்த பூப்பு அடைந்த பெண்ணை ஒரு 7வது வகுப்பு மாணவி அடைத்து வைத்திருக்கின்ற
சமூக கொடுமை இருக்கிற அளவு அது யார் பொறுப்பு? பெற்றோர்கள் வந்து தனியா வச்சிருந்து இப்ப தென்னை மரம்லாம் சாஞ்சி மட்டையெல்லாம் சாஞ்சி அந்த அம்மா இறப்பூட்டுகள் செய்தி இன்றைக்கு வாட்ஸ்அப்ல நீங்கள் பாருங்கள், நாளைக்கு செய்தித்தாள் வரும். இந்த அடிமை சிந்தனை பெண்களுக்கு உள்ள சமுதாயம் கண்டு வந்திருக்கிறது. ஒரு பூப்படைந்த பெண்ணை அந்த கூக்குரலே கேட்காமல் அந்த தாய் தந்தர்கள் அடுத்த நாள் வந்து அவளை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் சென்று இறந்து விட்ட செய்தி எல்லாம் புயலை விட கொடுமையான செய்தி என்பதை நான் அமர்ந்த அவர்களுக்கு பதிவு செய்கிறேன். அது மட்டுமல்லாமல் நமது பேராசிரியர் அவர்கள் ஒரு வாசிப்பை ஒரு முக்கியமாக எடுத்து பேசினாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வாசிப்பு தான் மனிதனை உருவாக்குகிறது, பகிர்தல் வாழ்க்கைக்கு உன்னதமானது. இந்த நூலினுடைய அந்த முன்னுரை தொடக்கத்தோடு இந்த கருத்தை சொன்னது எனக்கு மிகவாக வேந்திருக்கிறது. பெரும்பாலும் ஒரு நல்ல கருத்தை நல்ல அவையில் பேசினாங்கிறத பாராட்டுகிறது என ஒரு மரபை கொண்டவன். இருந்தாலும் கதையில் நிறைய உட்தலைப்பில் நிறைய படித்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஆசிரியர் என்ன வழியை உணர்ந்திருக்கிறார் என்பதை சமூக மக்களுக்கு அது புரிதலுக்காக அந்த கருத்தை வைத்தார்கள். அதனால தான் பெண் கல்வி வேண்டும் என்றுதான் பல புரட்சியாளர்கள் தன்னுடைய பணியை செய்திருக்கின்றார்கள். அது அரசியலாக இருக்கட்டும், கவிஞர்களாக இருக்கட்டும். ஆனால் பெண் கல்வி, பெண் படித்த பெண்கள் திருந்திய கலைஞர் சொல்லியிருக்கார் பாவேந்தர். திருந்திய கலைஞர் எது என்று சொன்னால், தனக்கு பிடித்த ஒரு ஆணவனோடு இதுவரைக்கும் வளர்த்து 20-25 வருடம் வளர்த்து ஒரு பொறியியல் பட்டதாரி நிலத்தை விற்று பல்வேறு பொருளாதார சங்கடங்கள் ஆளாக்கிய ஒரு பெண்மணி ஒரு உயர்கல்வி படித்த பிறகு எனக்கு பிடித்த முன்பின் தெரியாத எனக்கு பிடித்த அவருடன் செல்ல வேண்டும் என்பது இந்த அமராந்த அவர்கள் இப்பொழுது அந்த அவையில் கட்டறிந்த அவையர்களே. நீங்க உங்க அவரை பெற்றோருங்கிற முறையில் ரெண்டு பெண் குழந்தை பெற்றவர் பெண் கல்வியை வழங்கினவர் சொல்றாரு, நீங்க அவங்க வாழ்றதுக்கு உன் மகளுக்கு உரிமை கொடுக்கிறீர்களா? மகளுக்கு உரிமை கொடுப்பது பெண் விடுதலை இல்லை. ஆனால் சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருவது பெற்றோர்களுடைய கடமை என்ப காரணத்தினால் தான் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் பார்க்கும் போது பிடித்த கணவன் இல்லை, பிடித்த காதலனோடு செல்வதற்கு அனுமதிப்பதே பெண் விடுதலைங்கிற பொருள்பட அந்த கருத்தை சொன்னீர்கள். அதற்கு என்னுடைய மறுப்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். சமுதாயம் கட்டமைப்புக்கு உள்ளது, எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை மனதில் வைத்திருக்கும் அன்னையே என் பெருந்தெய்வம் என்று சொன்னார் கண்ணதாசன். ஆக பெண் என்றால் தாய்மை உள்ளடக்கம். சமூகத்தில் எத்தனை வழிகள் இருந்திருக்கின்றார்கள், பிரசவ வழி என்பது பெண்ணுக்கு மட்டும் வைத்தது உடல் கூறு முடியல. இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நாங்க படிச்சப்பெல்லாம் திருக்குறள் ஒரு வரி இருக்காது, ஏன்னா அது காமம் செப்புக்கு தான். நமக்கு இருக்க பல பேர் அந்த திருக்குறள் ஒரு வரி நீக்கிற திருக்குறள் தான் பாடப்புத்தகத்தில் படிச்சிருக்கீங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ நான் இலக்கியம் படிக்கின்ற பொழுது காமத்து பால் பாடமாக வைக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இப்போ பல்கலைக்கழகத்திலாம் பாட புத்தகத்தில் உள்ள அந்த திட்டத்தில் இருக்கின்ற புத்தகங்கள்லாம் மாற்றப்பட்டு வருகின்ற நிலைகள்லாம் உங்களுக்கு நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். மதுரை காமராஜர் பாலத்தில் காமத்து பால் இருக்கிறது. இளங்கோ சிலப்பதிகாரத்தில் பேராசிரியர் இருக்கின்றார்கள், அவர்கள் அந்த பாடப்பகுதி திட்டத்தில் இருக்கிறதா என்பது வர கண்ணகிக்கும் மாதவிக்கும் உள்ள அந்த கோவலன் பற்றிய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது கதையிலே ஒரு நாலு அடிகள் வருகிறது. அடிகள் நினைவில்லை, ரொம்ப நாளாச்சு படிச்சு. மாதவியினுடைய கண் விழியினுடைய நரம்பு சேவந்ததே இல்லை என்று சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மாதவியினுடைய கண் படர்தல் எப்பொழுது சிவக்கும் என்பது உடல் கூறு தத்துவம், அது பெரியவர்களாக இருக்கு, நீங்கள் புரிஞ்சுவீங்க. அதெல்லாம் இளங்கோவடிகள் அந்த கருத்தில் சொல்லியிருக்காங்க. ஆக பாடத்திட்டத்தில் படித்து கொண்டு விட்டு தான் அறிவுஜீவி என்று சொல்வதை விட பாடப்புத்தகங்கள் அல்லாத பாட புத்தகங்களை படிப்பது தான் அறிவு வளர்ச்சிக்கு வித்திடும் என்பதை இந்த தலைவையில் பதிவு செய்து பேராசிரியருக்கும் அமரதாவுக்கும் என்னுடைய வாசகர்கள் சாரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிந்து கொண்டு, இளைஞர்கள் அறிவை புகட்டுகிறீர்கள், இங்கே கற்றறிந்த அவை நல்ல சான்றோர் பெருமக்கள் அங்கே வந்திருக்காங்க. ஸ்பெஷல் லாஜில் சின்ன அரங்கத்தில் கூட்டம் நடக்கிறது தான் வெற்றிகரமாக நடந்திருக்குது என்னுடைய பதிவு. ஆக அரங்கம் சிறிதாந்தாலும் அமர்ந்திருப்பவர்கள் மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகள் என்பதை கருத்தை சொல்லி உங்கள் கருத்துக்கு நாங்கள் செய்யும் படிப்பவர்கள் தான். ஆனால் சமுதாயத்துக்கு வழி தவறிய சில கருத்துக்கள் வருகின்ற போது சுட்டி காட்டுகின்ற அறிவுஜீவிகளும் அமர்ந்திருக்கலாம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி பேராசிரியர் பெருமக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வாசக சாலைக்கு வந்து நான் மிகுந்த மகிழ்ச்சியோட நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் வாசக சாலை என்ற அமைப்பு வந்து சமகால இலக்கியங்களை, சமகால படைப்புகளை எல்லா ஊர்களிலும் முன்னெடுத்து ஒரே நேரத்தில் மேலெழுச்சி பெற வைப்பது
மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. அந்த அடிப்படையிலே வலி என்ற இந்த சிறுகதை தொகுப்பை வாசகசாலை இப்போது இந்த அரங்கிலே எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இதை பற்றிய ஒரு உரையாடல் இங்கே நிகழ்ந்திருக்காது. ஒன்று. அடுத்து, அமரந்தா என்கிற ஒரு எழுத்தாளர் அவரது நோக்கிலே, அவரது பெண்ணிய நோக்கிலே அந்த கதைகளை பதிவு செய்வதை வந்து நாம் படித்திருக்க இயலாது. 10 ஆண்டுகளுக்கு முன்னர், 20 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது பெண்ணிய கேள்வி, பெண்ணிய நோக்கு என்பது இல்லாமல் இருக்கின்ற பொழுது எது மாதிரி சிறுகதைகள் படைக்கப்பட்டன என்பதும் நமக்கு தெரியும். அமரந்தா அந்த கதைகளை பற்றி எழுதியதால் தான் மௌனன் யாத்திரிகா இங்கே பேசுகின்ற பொழுது மிக இயல்பாக நம்மோடு ஒரு உரையாடலை நிகழ்த்தினார். அந்த உரையாடல் அந்த தொகுதியை முன்வைத்து மிக சரியாக செய்யப்பட்டதாக நான் நினைக்கிறேன். அப்புறம், அமரந்தா வராத ஒரு இடத்திலே அமந்தா என்கிற ஒரு வாசக பார்வையிலே தனது கருத்தை பதிவு செய்கிறார் அல்லவா, அது மிகவும் முக்கியமானது. பெண் விடுதலை ஒவ்வொரு முறையும் இங்கே வந்து விற்பனைக்கு வைக்கின்ற பொழுது பெரியார் எழுதிய பெண் ஏன் அடிமையானால் என்கின்ற புத்தகம் இங்கே விற்கப்படுகிறது. அந்த புத்தகம் எந்த ஆண்டு வெளிவந்தது என்பதும், அதற்கு பிறகு அதை முன்வைத்து எவ்வாறு பேசுகின்றோம் என்பதும், திருவாரூரில் இருக்கின்ற சோலை சுந்தர பெருமாள் பால்கட்டு என்ற ஒரு படைப்பை தந்ததும், அதே தலைப்பிலே அமரந்தா அவர்கள் ஒரு சிறுகதையை தந்ததும், இப்படி அந்த பால்கட்டை பற்றி கவிஞர் நா விஸ்வநாதன் அவர்களும் இங்கே குறிப்பிட்டதும் மிக முக்கியமானது. பெண் விடுதலையை பற்றி இந்த அவையிலே ஒரு வகையிலே நான் மிகுந்த வரவேற்போடு மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புவது, வாசகசாலையில் 25 உறுப்பினர்களை தாண்டி இன்றைக்கு பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் தருகிறது. அதை முன்னெடுத்த பேராசிரியர் கண்ணம்மாள், மனோகரன், ஹேமலதா, கார்த்திகேயன், அருமைக்குரிய சகோதரர் தினேஷ் அவர்களையும் நாம் இந்த இடத்திலே தஞ்சை மண்ணிலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். பெண் விடுதலை என்ன என்பதை இந்த இடத்திலே இந்த நேரத்திலே சுட்ட இயலாது, வரையறுக்க இயலாது அல்லது பதிவு செய்ய இயலாது. படைப்பு நோக்கிலே அவரவர் இதை பதிவு செய்யலாம் என்கின்ற கட்டற்ற சுதந்திரம் இருக்கிறது. அவர் அவரது நோக்கிலே அந்த பதிலை சொல்கிறார். நாம் நமது அனுபவம் சார்ந்து அந்த பதிலை சொல்கிறோம். இது படைப்பு ரீதியாக வருகின்ற ஒரு வழியாக கூட இருக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பேரிடர் சூழ்ந்திருக்கும் இந்த நேரத்திலே வாசகசாலை அமைப்பு ஒருங்கிணைத்து ஒரு சில உதவிகளை செய்ய முன்வந்திருப்பதை நான் மிகுந்த திறந்த மனதோடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நேரமாக நான் கவனிச்சுட்டு இருந்தேன், ஆண் வழி பெண் வழின்னு தனித்தனியாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்னதுடைய கருத்து நான் புரிஞ்சிட்ட அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெண்ணியம் வந்து ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை இருக்குது நமக்கு எல்லாத்துக்குமே. பெண்ணியம்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஒரு ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்கணும் ஒரு பெண்ணியம். நம்ம இத்தாலிய ரைட்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களுடைய பெண் ஏன் அடிமையானாலும் ஒரு சின்ன புத்தகம், 36 பக்கமும் 37 பக்கமும் தான் இருக்கும். அந்த புத்தகத்தில் அவங்க அந்த பொண்ணு சொல்கிறா, ஒரு பெண் வளர்க்குற எடுக்கிற நேரத்தை ஏன் ஒரு ஆணுக்கு செலவிட மாட்டேங்கிறீங்க, ஒரு பெண் செலவிடுற ஒரு பெண் வளர்க்குறீங்க, ஒரு ஆண் வளர்க்குறீங்க, அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு கொடுக்குற நேரத்தை ஏன் அந்த ஆணுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன். இந்த குடும்ப கட்டுப்பாட்டில் வந்து இந்த பெண் வந்து ஏன் அடிமையாகிறா அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. பெண் வழி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம இன்னைக்கு பார்க்குற பெண்ணியம் வேற, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜென்ரேஷன் பெண்ணியம் வேறன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்க சொல்கிறது அதை தான் சொல்கிறாங்க. நம்ம இங்கே அவங்களுக்கு என்ன, அவங்க படித்து புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன மக்களுக்கு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தமிழில் கூட பெண்பால் நப்புசகம்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்தது, எத்தனை பேருக்கு தெரியும்? பெண்பால் நப்புசகம் மொழிபெயர்ப்பு புத்தகம், ராஜம் கௌதமன் எழுதின புத்தகம். பெண்பால் நப்புசகம், பாலற்ற பெண்பால் நப்புசகம், ராஜம் கௌதம் வந்து மொழிபெயர்த்து புத்தகம். அதில் வந்து பெண்ணை வச்சு இன்னைக்கு இருக்கிற ஆணாதிக்க சமூகம் எப்படி எப்படிலாம் அந்த ஒவ்வொரு உறுப்புகளை வச்சு பெண்ணை எப்படி அடிமைப்படுத்துகிறாங்கிற அந்த புத்தகத்தில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த தெளிவாக கொடுத்துருப்பாங்க, அவளுடைய முடியிலிருந்து, அவள் பூ பெய்திலிருந்து, அவளுடைய முதுகெலும்பு வரைக்கும் பெண் ஏன் அடிமையாகிறாங்கிற ஒரு விஷயத்த அந்த புத்தகத்தை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த புத்தகத்தை கண்டிப்பாக பெண் உரிமை ஏன் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்க எழுப்புறீங்க, எல்லாருமே அந்த புத்தகத்தை வாசிக்கணும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றிலிருந்து பார்த்தோம்னா பெண்ணுக்கு வலி அதிகமா ஆணுக்கு வலி அதிகமா அப்படிங்கிற சில சம்பவங்கள் மட்டும் சொல்றேன், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா நான் கருத்து சொல்ல முன்ன பெரியவங்க நிறைய சொல்லிட்டாங்க. சோழர் காலத்துல இருந்து பேசுவோம், கோயில் பெரிய கோயிலுக்கு வந்து பெண் வந்து அடிமையா விற்கப்பட்டிருக்காங்க. வலது காலில் சூட்டுக்கோளால் சூழ குறியிட்டு விற்கப்பட்டிருக்காங்க. சாளுக்கிய தேசத்துலேருந்து பெண்களுக்கு அதிகமாக கொண்டு வந்து அவங்களை வந்து நிறைய வேலைகளுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க, கோயில் திருப்பணிகளுக்காகட்டும் அப்புறம் இவங்களோட ஆண்கள் மகிழ்விக்கிறதுக்காகவும். ஆனால் ஆண் அடிமையாக்கப்பட்ட அவங்க கோயில் கட்டுற வேலைகளுக்கு மட்டும்தான், நிறைய சோறு விடுவாங்க, கோயில் கட்டுற வேலை பார்த்துட்டே இருக்கலாம். எந்த இடத்துல ரெண்டு பேர் அடிமையானாலும் ஒரு அடிமைக்கு வேலை அதிகம், அங்கே பெண்ணுக்கு அதிகம். அடுத்து வந்துடுவோம் சோழர் காலத்துக்கு பிறகு வந்து பாலி விவாகம் நடக்கிறப்ப ஒன்று இருந்தது, ஐயாவுக்கு நல்லா தெரியும். பாலி விவாகத்தில் வந்து ஒரு 7 வயசு 8 வயசு திரும்பிக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டு அப்போ இருந்த அந்த 60 வயசு கிழவனார் காலுக்கு பண்ணி வைப்பாங்க. அவர் இறந்துட்டாருன்னா இந்த பொண்ணு பருவமடைஞ்சு வயசாகிற வரைக்கும் முக்காடு போட்டு மூளையில் தான் உட்காந்துருக்கணும். இந்த இடத்துல யாருக்கு வலி அதிகம்? ஒரு கணவன் இறந்துட்டான்னா உடன்கட்டை ஏறணும், பெண் தான் உடன்கட்டை இருக்கிறதா நமக்கு வரலாறு தகவல் முழுக்க இருக்கு. எங்கேயும் ஆண் வந்து தீப்பாய்ஞ்சு மனைவிக்காக இறந்ததே கிடையாது, வலி எங்க அதிகம்னு பாருங்க. ஒரு மனைவி இறந்துட்டாங்கன்னா, இந்த கணவன் இறந்துட்டா மனைவிக்கு வந்து விதவை, அந்த சடங்கு செய்வாங்க, ரொம்ப கொடூரமான சடங்குகள் செய்வாங்க. எந்த ஆம்பளைக்கும் பொண்டாட்டி இருந்துக்கா கொடூரமான சடங்கே கிடையாது, ஏதாவது ஒரு சடங்குக்கே நடந்திருக்கா, அவன் ஏதாவது அந்நியப்படுத்துறாங்களா, மிக சந்தோஷமாயிருவான். பொண்ணை சொல்லுவாங்கல்ல, பொண்டாட்டி சேர்த்தா புருஷன் வந்து அடுத்த புதுமாப்பிள்ள அப்படிம்பாங்க. இந்த தஞ்சை பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விவசாய கூலிகளாக பெண்கள் வேலை பார்க்குற இடத்துல முதல்ல ஒரு ஆண் திருமணம் பண்ணிட்டு வந்துட்டான்னா, இந்த பண்ணை அடிமையாக இருக்கிற இடத்துல வந்து அந்த பெண் தன்னுடைய முதல் இரவு வந்து அந்த ஆண்டை வீட்டுக்கு தான் போகணும். அப்படி தான் விதி பண்ணுச்சு. அந்த ஆண் வந்து அங்கேயும் போகணுங்களா கிடையாது, அப்படி ஒரு வரலாறு கிடையாது. ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து பெண் தான் பாதிக்கப்பட்டவ. வர்க்க ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் சரி, சாதி ரீதியாக பார்த்தீங்கன்னா தலித்துகள் ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்க சொன்னால், தலித்துகளையும் தலித் பெண்கள் தான் ஒடுக்கப்பட்டவங்க, கடைசியாக இருக்கிறவங்க தலித் பெண்கள். ஒரு தலித்து தனக்கு கீழே ஒடுக்கிறதுக்கு யாரை எதிர்பார்க்கணும்? பெண்ணை தான் பார்த்துருக்காங்க, தவிர அவங்க இன்னொரு சாதி கூட எதிர்பார்க்கல. அவ்வளோ ஒரு கொடூரமான சமூக கட்டமைப்பில் பெண்களோட நிலை இதுதான். அது நீங்கள் எப்படி வலிங்கிறது வந்து அவங்க ஒருத்தர் சொல்லும்போது வெளிநாட்டில் இருக்கிறனால அந்த வழி சொல்கிறாங்க, இவங்க வந்து வேற ஒரு விதமாக சொல்கிறாங்க, அந்த வழியெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். வரலாறு இதை தான் சொல்லுது, நம்ம வரலாற்றிலிருந்து தான் எதையும் பேச முடியும். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த பெண் விடுதலைங்கிறத பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் பெண் வழி சமுதாயம்தான் இருந்திருக்கிறது என்பதை நான் மறக்கக்கூடாது. பிற்காலத்தில் இந்த மன்னர்கள் ஆட்சி குறுநிலம் இப்படி தோன்றும் போது ஒருவர் ஒரு போர் நடக்கும்போது வலிமை பெற்றவர்கள் வேலோங்கினார்கள். அதனாலே அதற்கு பின்னாலே வலிமை இல்லாத பெண்கள் அடிமையானார்கள், இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் எங்கள் வீட்டில் நடக்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் என் மனைவி கூட வேலைக்கு போகல, வீட்டு பணி தான் இருந்தாலும் காலையில் நான் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவேன், நடைப்பயிற்சி முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்து பேப்பர் படிப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனால் அவங்க வந்து காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிலேருந்து 11 மணி வரைக்கும் எல்லா வேலையும், மதிய உணவு வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தொடர்ந்து வேலை செய்வாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை நான் ஏதாவது செய்கிறேன்னு சொன்னால் செய்யக்கூடாது, இது ஆண்கள் செய்யக்கூடாத வேலை அப்படி இன்னமும் இருக்கிறாங்க. பெண்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கிறாங்க, சில பேர் செய்யலான் இருக்காங்க. செய்கிற இடத்துக்கு நான் உதாரணம் சொல்லுகிறேன். எனக்கு 2 பையனையும் தத்து கொடுத்தாச்சு. ஒருத்தனுக்கு இவோ நியூசிலாந்து தத்து கொடுத்தாச்சு, ஒருத்தனுக்கு பிரிட்டன் லண்டன்ல தத்து கொடுத்தாச்சு, எல்லாம் அங்கே சிட்டிசன் ஆயிட்டாங்க. ஆனா இதுல வந்து பெரிய பையனுக்கு அரேஞ்சு மேரேஜ், அங்கேதான் சொல்ல வர 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷத்துல ஒரு வருஷம் அங்க போய் இருந்தாங்க, திரும்ப அவங்களுக்கு வேலை கிடைக்கல என்னன்னு சொல்லி திரும்ப இங்கே வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்து அவங்க தனியார் இல்லையில போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேலை பார்த்துட்டு இருந்தோடனே ஒரு பிரிவு வரும், ஒரு வருஷம் இருந்தாக்க ஒரு மாற்றம் வருங்கிறது போல, சரி இப்படி ஒரு நிலைமை டைவர்ஸ் நிலைமைக்கு வந்துருவோம்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பெண்ணை வந்து பையன் வரும்போது திரும்ப அவங்க அப்பா அம்மா அரேஞ்ச் பண்ணி திரும்ப நியூசிலாந்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இன்னைக்கு 8 வருஷம் ஆகுது, குழந்தை கிடையாது. ஆனால் என்ன காரணம்னா, எனக்கு குழந்தை வரும்போது நான் இப்போ பெற்றுக்கல, எனக்கு இப்போ விருப்பம் இல்லை, இவன் சொல்லும் போது அவங்க சொல்லி, அவங்க சொல்லும் போது இவங்க சொல்லி, 8 வருஷமாக குழந்தைங்க இல்லை பெற்றுக்கல. ஆனால் இதுக்கு இவங்க ரெண்டு பேருடைய போராட்டம், இங்கே பெண் விடுதலைன்னு சொல்லாங்கல்ல, விடுதலை இருக்குங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இதில் அந்த பெரிய பையனுடைய வீட்டு வேலைகள் என்னென்ன, ஒரு வாரம் ஒருத்தர் சமைச்சா அடுத்த வாரம் இன்னொருத்தர் சமைக்கணும்,
இந்த 8 வருஷத்துல பெரிய மறுபதலோட சம்பளம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க தான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்க, செலவு பண்ணும் போது அதில் கொடுத்துக்கிறாங்க. இப்போ விடுதலை இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. சின்ன மருமகள், அது வந்து காதல் திருமணம். அவங்க வந்து மலையாளத்தை சார்ந்தவர்கள், மலையாள பகுதியை சேர்ந்தவர்கள், சென்னையிலேயே வசித்தவர்கள், படித்தவர்கள், எல்லாமே டிசிஷன்லாம் கோல்டு மெடலிஸ்ட் தான். எங்கள் பையன்களும் நல்லா படித்தவங்க தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க திருமணம் பண்ணினோடனே இவங்களும் என்ன பண்ணால் வேலையை ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. லண்டன்லேயும் இருக்கிறாங்க, ஆனால் வேலையை யார் யார் என்னென்ன செய்யணும்னு சொல்லி இன்னைய வரைக்கும் பிரிச்சுக்கிட்டு செய்கிறாங்க. ஆனால் ஒற்றுமையாக இருக்காங்க. அக்கௌண்ட்டு ஆனால் இவங்க ஒன்றா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாம் என் பையன் தான் மெயின்டைன் பண்ணுறான். இந்த ரெண்டு பேருடைய ஏர்னிங்ஸும் எங்கள் பையன் தான் மெயின்டைன் பண்ணுறான். பெரிய பையன் எப்படி, சின்ன பையன் எப்படி, இத்தனைக்கு இவங்களுக்கும் 3 வருஷம் ஆகுது திருமணம் ஆகி. நான் என் குடும்ப சூழ்நிலையை சொன்னேன். எங்கள் அப்பா இருக்காங்களே, உங்களை பார்த்ததில்லை, அதாவது என்னுடைய அப்பா அவங்களுக்கு தாத்தா, அவர் வந்து உங்களை பார்த்ததில்லை. அதே போல் உங்கள் குழந்தைகளை நான் பார்க்காம போயிடணும், நான் தாத்தா இல்லையா, நான் பார்க்காம போயிடணும்னு கூட ஏ அதெல்லாம் நாசுக்காக நம்ம சொல்ல முடியும். நான் அப்படி சொல்லி பார்த்தேன். இப்போ தான் அவங்க ஒரு முடிவுக்கு இனிமேல் பேத்துக்கலான்னு வந்திருக்காங்க. இனிமேல் என்ன ஆகுங்கிறத அது அடுத்த சப்ஜெக்ட். ஆனால் பெண் விடுதலைங்கிறதுல இன்னொன்று நெருடலான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுங்களா, இன்றைக்கி இந்த செல்போன் வந்ததுனால பள்ளிக்கூடத்தில் இருந்து தவறான நடைமுறைகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. நான் திருவையாறு பக்கத்தில் இருக்கிறதுனால இங்க திரு இந்த கோயிலை சுத்தி தான் இருக்குது. ஆனா பொருத்தமே இல்லாதவர்கள் அங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள இந்த பையனை பத்தியோ, அவங்க குடும்ப சூழ்நிலை பத்தியோ, இந்த பெண்ணோட சூழ்நிலை பத்தியோ, குடும்பத்தை பத்தியோ ஒரு தெரியாத சூழ்நிலையில அவங்க தவறான வழியில இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த விடுதலை ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவோம் என்கின்ற ஒரு பயமான சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு என்னன்னா, நான் இந்த பெற்றோர்களுடைய கவனம் அவசியம் தேவை என்பதுதான் என்னோட அந்த குழந்தைகள் மேல நான் தவறு சொல்ல விரும்பவே இல்லை. பெற்றோர்களுடைய கவனம் இல்லாமல் இருப்பதுதான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிய விடைபெற நன்றி விட. அவைக்கு வணக்கம். பெண்கள் மீதான சமூக மதிப்பீடு என்னவா இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறமும் இங்கே நடக்கிற விஷயங்கள் சற்று நகைப்புக்குரியதாக தான் இருக்குது. தோழர் சொன்னாங்க, மனைவி தான், அவங்களோட மனைவி தான், பெண்கள் தான் அவங்க எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதா. ஏதோ 1-2 விஷயங்களை வச்சு நம்ம அதை பொதுப்படையாக முடிவு செஞ்சிட முடியாதுன்னு நினைக்கிறேன். மிகை நாடி மிக்க குழல் என்ற வரிசையிலே எது அதிகப்படியாக இருக்கோ நம்ம அதை பற்றி தான் பேசணும். அதான், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு அரிசி பதம்னாலும் கூட வேற வேற அரிசியை போட்டா ஒரே பதம் வராது. சிந்தனைக்குரியது. வாய்ப்புக்கு நன்றி. தோழர் அமர்ந்தாக்கு ஒன்னே ஒன்று சொல்லணும். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா பெண் விடுதலைக்காக இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு, நிறைய வாசிக்க வேண்டியது இருக்கு. நன்றி.